இப்போ சண்டை காட்சிகள்லும் பொழுது இப்போ நிறைய போர்க்கலைகள்லாம் வந்து மக்கள் அந்த போர் வீரர்கள் இடையில இருந்தது, அந்த மாதிரியான போர்க்கலைகள் நீங்க என்னென்ன மீட்டெடுத்து? இல்லை அது மாதிரிலாம் இப்போ யதார்த்தமா பாக்குறோம்னு வச்சு, போர்க்கலைகள் போர் பயிற்சி இது எல்லாமே வந்து ஒரு தேவதாசி முறையினாவே ஒரு ப்ராசன் மாதிரியான இப்ப நிறைய பேர் பேச ஆரம்பிக்காங்க. நீங்க காட்டின காலகட்டத்துல பாண்டியர்கள் காலகட்டத்தில் எப்படி இருந்தது? இல்ல தேவரடியார்கள்லாம் வந்து கடவுளுக்கு நிகராக தான் அந்த காலகட்டத்துலலாம் பார்க்கப்பட்டிருக்காங்க. அபியூஸ் வந்து இருந்திருக்குங்க எல்லா காலகட்டத்திலயுமே இருந்திருக்கு. நாங்கள் எடுக்கிற காலகட்டத்தில் கொரோனா வந்துருச்சு, லாக்டவுன் போட்டாங்க. அப்போ அந்த காலகட்டம்லாம் அவங்க வந்து ஜிம்மு கூட இல்லை, எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த காலகட்டத்துலேயும் மெயின்டைன் பண்ணி திருப்பி ஷூட்டிங் முன்னாடி ஒரு மாதத்தில் வேகமாக உடம்பு விட்டால் ஏறிடும், வெயிட்டு போட்டுரும். திருப்பியுமே படத்துக்காக மாற்றி உடம்பு மாற்றி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நிறைய இயக்குநர்கள் வந்து இப்போ லவ் கான்செப்ட், ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஃபன் லவ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எதை நோக்கி, இந்த வரலாற்று நோக்கி நீங்கள் வந்து ஈர்க்கப்படுறீங்க? இல்லை அது நம்ம காதல் கதை எடுக்கிறாங்க, கமர்ஷியல் வேறு வேறு படம் எடுக்கிறாங்கன்றதை நம்ம குறையாக பார்க்க முடியாது. ஒரு ஒரு சிந்தனையோட வெளிப்பாடு தான் அதெல்லாம். இப்போ நான் வந்து வரலாற்று படம் எடுக்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் இப்படி ஒரு கதை வந்து உருவாகுதுன்னு தான் நம்ம பார்க்க முடியும். அது நம்மளோட சூழல் பொறுத்தன ஒரு விஷயந்தான். ஒரு காதல் பாதம் எடுக்கிறான் அப்படின்னா அதை சுற்றியே அவன் சிந்திக்கிறான், அவன் சுற்றியே மக்கள் வந்து இருக்காங்க, அதை சுற்றின படங்கள் பார்க்குறான், அந்த மாதிரியான ஒரு விஷயம். என்னோடய காலகட்டம் பார்த்திங்கன்னா நிறையா நான் வரலாற்று அறிஞர்களோடையே இருந்திருக்கேன் ஒரு காலகட்டத்தில். இதுக்கு முன்னாடி குறிப்பாக ஒரு 10 வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோடய பயணப்பட்டிருக்கேன், நான் அதை சார்ந்து நிறையா படிச்சிருக்கலாம். இதெல்லாம் வந்து எனக்கு இதை நோக்கி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு உந்துதலை கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி ஒரு மாற்று சினிமாவாக கொண்டு வரணும், எல்லாம் ஒரு ஜானர் எடுக்கும்போது நம்ம ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பண்ணணும்னு நினைக்கும் போது சரி வரலாற்று காலகட்டம் படம் எடுக்கலாம்னு தோணியிருக்கலாம் இதுதான் சொல்ல முடியாது. அது எனக்கே தெரியாமல் என்னோடய சூழல் வந்து அதை உண்டாக்கியிருக்கலாம். இப்போ அடுத்தடுத்து நீங்கள் இதே மாதிரி வரலாற்று கதைகள்? இல்லை அப்படின்னு இல்லை, ஒரே இதில் தான் நான் பயணப்படுவேன்னு இல்லை, நிறைய விதங்கள். அது அடுத்தடுத்து இந்த படத்தோட வெற்றியை பொறுத்து அடுத்தடுத்து இது மாறும். இப்போ பாண்டியர் பற்றி நீங்கள் கோச்சரியான்ற ரணதீரனோட இன்ஸ்பயர் ஆனீங்க, அதை தாண்டி உங்களுக்கு வரலாறுல ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரம்னா யாரும் நீங்கள் சொல்லலாம்? நான் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குல்ல, ஒன்று தான் சொல்ல முடியாது. வரலாறே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஒன்று தான் அப்படின்னு இல்லை. அரசனா எடுத்துக்கிட்டால் நம்ம பாரியில் ஆரம்பித்து ஒரு ஒருத்தரும் ஒன்று ஒன்று படிக்கும் போது அது ஒரு ஒரு மாதிரியான ஒரு சிந்தனையை தான் கொடுக்குது. நிறைய பேர் இருக்காங்க, ஒன்றுதான் நம்ம சொல்ல முடியாது. இப்போ வரலாறுனாவே மக்களுக்கு வந்து கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா வரலாறு திரைப்படங்கள்ன்றது வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து வருது. இப்போ இந்த திரைப்படத்தை வந்து மக்கள் பார்க்கும் வகையிலனா அவங்க என்னென்ன ப்ரிப்பரேஷனாக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்? அதான் யாத்திசை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பாண்டியர்களோட வரலாறு. இப்போ நான் முன்னாடி கதை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் வந்து சோழர்கள் சேரர்களோட நடந்த யுத்தம் இதுதான் முன்னாடி வரும், முன்கதையாகவே வரும்னு வச்சுக்கோங்க. அரிகேசரி பாண்டியன்னா யார், ரணதீர பாண்டியன்னா யார், ஜெயினர்கள்லாம் யார், இந்த மாதிரியான இது தெரிஞ்சிருச்சுனாலே அவங்களுக்கு வந்து இளமை இலகுவாக இருக்கும். குறிப்பாக வந்து சங்க மொழி சொல்லாடல் இருக்கும், அதில் வசனங்கள் உரைநடையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு 20 நிமிஷம் இருக்கும். அதுக்கு வந்து அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு வரோம், கண்டிப்பாக புரியாது. ஆனால் அது கீழே வந்து சப்டைட்டில்ஸ் இருக்கும், ஆங்கிலத்துலேயும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும். ஆனால் அது வந்து நம்ம இப்படி பேசியிருக்கோன்ற மாதிரியான ஒரு ஒரு பிரமிப்பாக இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது பொன்னியின் செல்வனை விட அதில் இருக்கிற வசனங்கள் வந்து மிகவும் வந்து சங்க காலத்தில் இருக்கிற அந்த வசனங்கள். பொன்னியின் செல்வனோட நான் ஒப்பிட விரும்பலை, அது ஒப்பிடவும் முடியாது. அது அந்த திரைப்படத்தில் பயன்படுத்துகிற வசனங்கள் சொல்கிறேன். அதில் அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் செந்தமிழாக இருக்கும், இதில் செந்தமிழாகவும் இருக்கும் சங்க தமிழாகவும் இருக்கும். அதான் சங்க தமிழ் தான் ரொம்ப கதை எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போது வந்து தலைவனுக்கு அரசனுக்கெலாம் வந்து அரசன் சொல்லாமல் சேயோன்னு சொல்லியிருப்போம். சேயோன்னா ஒரு தலைவன் ஒரு பொருள் இருக்குது, அந்த மாதிரி நிறையா இருக்குது. இல்லை இப்போது
சங்க காலத்தில் பயன்படுத்தின அவங்க சொல்லாடலில் வந்து நீங்கள் பயன்படுத்துகிறோம். இப்போ சங்க இலக்கியங்களில் வந்து பாடல்கள் தான் வந்து அதிகமாக வந்துருக்கு. அந்த பாடல்களை வந்து தொகுத்து நீங்கள் எப்படி அதை வசனமாக உருவாக்குனீங்க? அது எப்படி சேலஞ்சிங்க? அது எப்படின்னா, முதல்ல நான் வந்து நடைமுறையில் இப்போ நம்ம பேசுகிற மாதிரி நான் எழுதிடுவேன் அந்த வசனத்தை, அதை எழுதிடுவேன். அதுக்கப்புறம் அந்த வார்த்தைக்கு வந்து சங்க காலத்தில் என்ன பொருள் இருந்ததுன்னு பார்ப்போம். எல்லாமே பாடல்கள் தான் எடுக்க முடியும். நம்மளுக்கு இருக்கிற குறிப்பே அதுதானே. இலக்கியமே வந்து நம்மளுக்கு செய்யுள் தானே இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அந்த செய்யுள்ல அந்த வார்த்தைகள் வந்து எப்படி இருக்குன்னு எடுத்து பார்த்து ரீப்ளேஸ் பண்ணுறது தான். அதாவது அந்த வசனங்களை வந்து எழுதிடுவோம் நடைமுறையில். இப்போ நம்ம பேசுகிற மாதிரி எழுதிட்டு இந்த வார்த்தை வந்து எப்படி சங்க காலத்தில் எப்படி இருந்தது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒன்பதுன்னு இருக்குது. ஒன்பதுனா வந்து நயன், நம்ம என் நயன் வச்சுப்போங்க. சங்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. தொண்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ அந்த வார்த்தை எடுத்து நம்ம பேசுவோம். ஒன்பது தாரங்கள்னா தொண்டு துவாரங்கள். இந்த துவாரங்கள் இந்த வார்த்தைக்கு என்ன இருந்தது? துவாரம்னா துளையின்னு. ஆமாம், எது இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம பேச்சு வழக்கில் அதை நாங்கள் வந்து ட்ரையல் அண்ட் எரரா. ஒரு வார்த்தைக்கு பல வார்த்தை இருந்திருக்கு. அது எது போட்டால் அந்த ஃப்ளோ கரெக்டாக இருக்கும், எமோஷன்ஸ் கரெக்டாக கன்வே ஆகும் அப்படின்றது போட்டு நாங்கள் ரிகர்சல் பார்த்து 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 ஒர்க் பண்ணி இது பண்ணோம். இதுக்கு குறிப்பாக வந்து நான் இதில் ஒரு 10% தாங்க பண்ணேன். அது சங்க சொல்லாடலை மாத்துறது 90% பார்த்தீங்கன்னா திருமுருகன் காளிலிங்கம்னு ஒருத்தர் தான் பெரிய அளவில் துணையாக இருந்து எல்லாத்தையும் மாற்றி அதை ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்தாரு. அவர் இல்லைன்னா இது பண்ணியிருக்கே முடியாது. இப்போது படத்தோடைய கதைகள் உங்கள் மேக்கிங்லாம் தாண்டி படத்தில் நடித்த உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்க. ஆமாம், எல்லாருமே வந்து புதுமுக நடிகர் தான். ஆனால் இதுக்காகவே காத்திருந்தாங்கன்னு சொல்லலாம். அவங்க மற்ற படத்துக்கும் எதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இவங்க இதுக்காகவே வந்து தயாரானாங்க, ஆயத்தமானாங்க. உடலில் ஆரம்பித்து மனசில் ஆரம்பித்து உடம்பே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு இப்போ பழங்குடி இருக்கான்னு வச்சுவாங்க. இப்போ எயினன் பழங்குடி ஒருத்தன் நான் வந்து பாலை நிலத்தில் வாழ்கிறான். இப்போ அவனோட உடம்பு வந்து எப்படி இருக்கணும், அவனுக்கு வந்து உணவு வந்து பெரிய சாப்பிட்டே கொடு ஃபேட்டான ஐட்டம்லாம் அவன் சாப்பிட போகிறதில்ல. அதே மாதிரி அவன் வெயிலே இருக்கான், அரைச்சி நிலத்தில் இருக்கான். அதே மாதிரி அவன் வேட்டையாடி தான் சாப்பிட்றான். வேட்டையாடணுன்னா அவன் நிறையா தூரம் அவன் பயணிக்கணும். அவன் உடம்பே வந்து இறுகி போய் கட்டுமஸ்தாக இருக்கணும். வாட்டரே இல்லை அப்படின்ற நிலைமையில் அவன் எப்படி இருப்பான்? அந்த மாதிரியான ஒரு உடல் அமைப்பு இருக்கணும். இப்போ இதுக்காக வந்து அவங்க நடிகர்கள் வந்து ஆமாம் ரெடியானாங்க. இப்போ பாண்டிய மன்னன்னா நம்மளுக்கு ஒரு தோற்றம் இருக்கும்ல, ஒரு கட்டுமஸ்தா நல்லா புஜபலபலம். அப்படிதான் நம்ம அரசர்கள்லாம் இருந்தாங்களான்னா அது கேள்விக்குறி தான். ஆனால் ஒரு இளமை காலத்தில் ஒரு ஹீரோவை காட்டுறோம், நம்ம மன்னனை நம்ம காட்டுறோன்னா எப்படி காட்டணும்னு ஒன்று இருக்குல்ல. அதுக்காக அதை ஈடு செய்கிற அளவுக்கு அந்த அதில் நடித்த நடிகன் வந்து ரெடியாகிறார். உடம்பு மாற்றி இன்னும் தேவரடியார் பெண்களெல்லாம், தேவரடியார்கள் பற்றின ஒரு கிளைக்கதை ஒன்று இருக்குது படத்தில். அவங்க எல்லாருமே உடம்பு இறக்கி இதுக்காக ரெடியானாங்க. இதில் வந்து எங்கள் சேலஞ்சுனா ஒரு வாட்டி பண்ணணுன்னா பண்ணிடலாம். ஆனால் நாங்கள் எடுக்கிற காலகட்டத்தில் கொரோனா வந்துருச்சு, லாக்டவுன் போட்டாங்க. அப்போ அந்த காலகட்டம்லாம் அவங்க வந்து ஜிம்மு கூட இல்லை, எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த காலகட்டத்துலேயும் மெயின்டைன் பண்ணி திருப்பி ஷூட்டிங் முன்னாடி ஒரு மாதத்தில் வேகமாக உடம்பு விட்டா ஏறிடும், வெயிட்டு போட்டுரும். திருப்பியுமே படத்துக்காக மாற்றி உடம்பு மாற்றி 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 அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் பண்ணாங்க. அதுதான் இந்த படத்தோட தனித்துவமே. அவங்க எல்லாமே அவங்க லைஃப் இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணி இதுக்கு வந்து எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்க முடியுமோ அதுதான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு நினச்சி ஒர்க் பண்ணாங்க. எல்லா நடிகர்களுமே வந்து பார்த்திங்கன்னா உடம்பெல்லாம் வருத்தி பண்ணாங்க. அதே மாதிரி எடுத்துக்காட்டு இப்போ சங்க மொழியில் சொல்லாடல் இருக்குன்னா, நாங்கள் காட்சிப்படுத்துறதுக்கு முன்னாடி, அதாவது படப்பிடிப்புக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 20-30 வாட்டிக்கு மேலே ரிஹர்சல் பார்த்துருப்போம். பார்த்து 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 ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்து அதுக்கப்புறம் நார்மலாக பார்த்து பண்ணாங்க. அதே மாதிரி இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இது வந்து சண்டை காட்சி நிறைந்த படம் தான். ஒரு மணி நேரம் சண்டை தான் அதில், வேறு எதுவுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஒரு மணி நேரம் சண்டையுமே ரிஹர்சல் பண்ணோம் நாங்கள். யாருமே டூப்பே கிடையாது, எல்லாமே லைவ் ஆர்டிஸ்ட். அந்த ஆர்டிஸ்டே பண்ணாங்க. அவங்க எல்லாமே வந்து தீவிரமாக பயிற்சி பண்ணி 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 தான் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போனோம். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து அவங்க தயாரானாங்க, எல்லாத்துக்குமே ஒர்க் பண்ணாங்க. அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். லொக்கேஷன்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக பிரமிப்பாக இருந்தது. அதெல்லாம் நீங்கள் அந்த ஆமாம் நாங்கள் தேடி 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 பார்த்தோங்க. ஏதோ ஒரு இடத்துல கிடச்சா போதுன்னு முழங்கலை. நாங்கள் இதுக்காகவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு 3-4 மாதம் பண்ணுவோம். அதே மாதிரி ஷெடியூல் நிறையா பிரித்து தான் போனோம். ஒரே ஷெடியூலாலாம் போகல, ஒரு 5 ஷெடியூல் போனோம்.
அந்த ஷெட்யூலுக்கு முன்னாடி திருப்பி லொக்கேஷன் பார்ப்போம், வேறு இன்னும் நல்லா கிடைக்குதான்னு பார்ப்போம். ஒரு டீம் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் லொக்கேஷனுக்காக. அது மாதிரி நாங்கள் சாதாரண இடத்துலலாம் நாங்கள் பண்ணிடல, ரொம்ப அசாத்தியமான இடத்துல தான், ஃபுல்லாக காடுகளில் தான், நம்ம ரொம்ப டீப் இன்டீரியரில் தான் போனோம். அதேமாதிரி ஊர் மக்களோட சப்போர்ட்லாம் இருந்தது, நிறையா வனத்துறை கட்டுப்பாட்டில் இருந்தது, அது கூடலாம் போக முடியல. ஆனால் அந்த மாதிரியான இடம் ப்ரைவேட்டாக எங்கே இருக்குது, ஊர் மக்களோட கட்டுப்பாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தேடி தேடி ஒர்க் பண்ணோம். எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்துச்சு. இன்னமும் 100 படம் எடுக்கலாங்க இந்த மாதிரி எடுக்கணும்னு, அவ்வளோ இடம் இருக்குது, அவ்வளோ இடங்கள் இன்னும் ஒரு இடனாகவே இருக்கு, நிறைய இடங்களாகவே இருக்குது. இப்போது இந்த மாதிரியான ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான கதைகள், அதாவது இப்போ ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டுன்னா, அது அதுக்கான இப்போது ப்ரொடக்ஷன் சைடில் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? இந்த படமே வந்து ப்ரொடியூசர் படம் தான் சொல்லணுமே, நான் சும்மா மிகை கேரெல்லாம் சொல்ல, மிகைப்படுத்தல்லாம் சொல்ல. முதல் படம் எங்களுக்கு, முதல்ல வந்து எங்களை நம்பணும் சரிங்களா. இயக்குனருக்கு முதல் படம், நடிகர் இயக்குனர் வந்து எல்லாருமே புதுமுக நடிகர்களாக போகலான்னு சொல்கிறாரு, அப்புறம் அவங்களும் நம்பணும் சரி. அதை இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆக்கிறதுக்கு வந்து வரலாற்று இருக்காதுன்னு சொல்கிறோம். வரலாற்றுனாலே கொஞ்சம் யோசிப்பாங்க, பயப்படுவாங்க, தப்பாக காட்டிட்டா பெரிய பிரச்சனை. எடுக்கிறேன் நான் என்னன்னாலும் எடுக்கலாம், ஆனால் முதல் போடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அவர் அவர் வாழ்நாள் சேமிப்பையே எடுத்து இதுக்குள்ளே போடணும். அதை தாண்டி வந்து நான் வந்து சங்க மொழியில் எடுக்கணும்னு சொல்கிறேன். கமர்ஷியலாக வந்து போட்ட காசையே திருப்பி எடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணோம், அதுவுமே இல்லை. கமர்ஷியலாக இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நானே சொல்கிறேன், அவருக்கும் அது புரியுது. எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட்டு அவர் வந்து அதெல்லாம் புரிஞ்சிக்கிறார், இதுக்குள்ளே ஒரு ஆர்ட்டும் இருக்குது அப்படின்னு வந்து ப்ரொடியூசருக்கு வந்து புரியுது. இது வெறும் வந்து வணிக சினிமாவை வண்டி பார்க்காம, வெறும் வந்து மோக சினிமாவை பார்க்காம, இதுக்குள்ளே ஒரு கலை வடிவம் இருக்குது, அதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூட சேர்ந்து வேலை பார்க்குறாரு. அதனால தான் இந்த படமே வந்து சாத்தியமாச்சு. இதை வந்து நம்ம பதிவு பண்ணோம், எல்லா வகையிலையுமே ப்ரொடக்ஷன் பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. நீங்கள் கேட்டிங்களா குறைஞ்ச பட்ஜெட்டில் எப்படி இவ்வளோ பிரம்மாண்டமாக எடுக்க முடிஞ்சது, அது வந்து ப்ரொடக்ஷனோட சப்போர்ட் இல்லாமல் பண்ணியிருக்க முடியாது. அது அவங்களுக்குலாம் வந்து பெரிய ப்ரொடியூசர் சைட்லையுமே ஒரு வரலாற்று புரிதல் அவருக்குன்னு ஒரு வரலாற்று இன்ட்ரெஸ்ட்டும் அவருக்கு இருக்கணும், இல்லைன்னா அவரால் அந்த ஒரு உணர்வு இருக்கணும். அதை தாண்டி வந்து அடுத்த கட்டத்துக்கு இளைஞர்கள் போகணுன்ற ஒரு துடிப்பும் இருக்கும். இப்போ ப்ரொடக்ஷன்னாவே எல்லாருக்குமே வந்து ஒரு மார்க்கெட்டிங் தான், அந்த படத்தோடைய வணிக சார்ந்து எனக்கு இந்த படத்தை நான் எடுத்தேனே எனக்கு வந்து ரீச் ஆகணும், எனக்கு போட்டது டபுள் மடங்காக எடுக்கணும்னு யோசிப்பாங்க. சிலர் வந்து வரலாற்று கதைன்னு ஒன்று பாகுபலி மாதிரி இருக்குமான்னு கேட்பாங்க, பொன்னியின் செல்வன் மாதிரி இருக்குமான்னு கேட்பாங்க. அவரோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்தது? இல்லை எல்லாருக்குமே அடிப்படையில் லாபம் எடுக்கணும் தான், அதுக்கு தான் முதல் பண்ணுறாங்க. இந்த படம் லாபம் எடுத்துச்சுங்க, இந்த படம் வந்து அவருக்கு வந்து என் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை தான், அது நான் வந்து உண்மையாக இருக்கணும். கிட்டத்தட்ட எல்லா வகையிலையுமே இது வந்து பெரிய லாபகரமான ஒரு படமாக தான் இருக்குது, அதனால் வந்து அவரும் திருப்தி. இப்போது இதை அடுத்த கட்ட மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்க்கணும், அவ்வளோதான். தேட்டரிக்கெல்லாம் வந்து மக்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும், அவங்க வந்து இதை பார்க்கணும், இதை அவங்க படமாக கொண்டாடணும். அப்படி இந்த படம் வெற்றி அடையுமே மாற்று சினிமா வெற்றி அடையுது. இப்போ முதல் முதல் நீங்கள் ட்ரீசர் வெளியிடும் பொழுது மக்களுடைய வரவேற்பு எப்படி இருந்தது? வெளியளவில் இருந்தது ட்ரீசர். நாங்கள் வந்து எந்த ப்ரமோஷனுமே பண்ணலை ட்ரீசருக்கு. நாங்கள் வந்து ஒரு ஷெடியூல் முடித்தோம், படப்பிடிப்பு இப்போ தான் முடியுது, சரி இது வெளியில் விட்டு பார்க்கலாம் என்ன ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி. நாங்கள் உண்மையிலே சொல்கிறேன், எந்த ப்ரொமோஷனுமே பண்ணல, சின்னதாக வந்து டிஜிட்டல் மீடியாவில் வந்து ஒரு 10-10 போஸ்ட்லாம் பிளான் பண்ண, அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து பெரிய ப்ரொமோஷனே பண்ணல. ஆனால் இது வந்து 300,000 பேருக்கு மேலே பார்த்துட்டாங்க, 3.5 லட்சம். ஆமாம், கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க. எந்த ப்ரொமோஷனும் இல்லை, எல்லாமே புதுமுகம், புது இயக்குனர், புது கம்பெனி. அப்போது முழுக்க முழுக்க இந்த படத்துக்கு கிடைச்ச வெற்றி தான். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து கொண்டாடினாங்க, 10% விமர்சனங்கள்லாம் வந்து நீங்கள் சொன்னீங்க. விமர்சனங்கள் தேவை, அவனுக்கு நிறைய கேள்வி வரும்ல, அது வரணும், அதெல்லாம் இருந்தால் தான் சரியாக இருக்கும். அந்த விமர்சனங்கள் எல்லாமே படம் பார்க்கும்போது தெரியும், படம் பார்த்துட்டும் விமர்சனங்கள்லாம் வரலாம், அதெல்லாம் அதுதான் முக்கியம். படத்தை பார்க்காம விமர்சிச்சுட்டு அதை விட்டு ஒதுங்கி போயிடக்கூடாது இல்லையாம்மா. படம் பார்த்தாலும் விமர்சனங்கள்லாம் வரும், வரட்டும் பார்த்துக்கலாம். இப்போ சண்டை காட்சிகள்லாம் வந்து சங்க காலத்தில் வந்து நிறைய வந்து வர்ணிச்சிருப்பாங்க, அவங்கெல்லாம் எப்படி சண்டை போட்டிருப்பாங்க என்ன ஏதுன்னு. இப்போ உங்களுக்கு இந்த போர்க்காட்சிகள்லாம் நீங்கள் அமைக்கும் பொழுது உங்களுக்கு அது எப்படி சேலஞ்சாக இருந்தது, அதை வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக நீங்கள் காட்டணும் ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா? இது படம் முழுக்க அதான் இந்த படத்தோட பலமே வந்து அதோட கிட்டத்தட்ட உண்மைத்தன்மை 100% சொல்ல முடியாது, அதுக்கான முயற்சி. ஒரு சண்டை நடந்தால் இப்படி தான் நடந்திருக்கணும், பெரிய பெரிய யுத்தங்கள்லாம் நடந்திருக்கலாம், ஆனால் அது எப்பயுமே அந்த மாதிரி நடந்திருக்காரு. இனக்குழுக்களுக்கு நடுவில் நடக்கிற யுத்தங்கள் எல்லாம் வந்து லட்சக்கணக்கான பேர்லாம் பங்கேற்க மாட்டானே,
அது என்ன ஒரு 500 பேர் அடிச்சுப்பானுங்க, ஒரு 1000 பேர் அடிச்சுப்பானுங்க, இதுதான் அந்த யதார்த்தத்தில் இருக்கும். இந்த மாதிரியான சண்டை காட்சிகள்லாம் அதில் நிறையா வரும். அதே மாதிரி யதார்த்தமான சண்டை வெட்டினா எவ்வளோ வெட்டுவோம், அதனை குத்தினா எவ்வளோ தூரம் போய் விழுவான், அந்த மாதிரியான ஒரு இதுதான் ராவாக இருக்கும் அது பார்க்கும்போது. கண்டிப்பாக வைலன்ஸ் இருக்குங்க, வைலன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, வைலன்ஸ் இருக்குது. இப்போ சண்டை காட்சிகள்லும் பொழுது இப்போ நிறைய போர்க்கலைகள்லாம் வந்து மக்கள் அந்த போர் வீரர்கள் இடையில இருந்தது, அந்த மாதிரியான போர்க்கலைகள் நீங்கள் என்னென்ன மீட்டெடுத்து? இல்லை அது மாதிரிலாம் இப்போ யதார்த்தமாக பார்க்குறோன்னு வச்சு, போர்க்கலைகள், போர் பயிற்சி இதெல்லாமே வந்து ஒரு ஒரு இடத்துக்குள்ளே இருக்க மாதிரி தோண்டி தான் அதெல்லாம் செயல்படும். இப்போ நம்மளே ஒரு கராத்தே, நீங்கள் கராத்தே கற்றுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஷோ பண்ணுற அளவு ஓகே, 10 பேர் வந்துட்டானுங்கன்னா அங்கே என்ன கராத்தே பட முடியும், அது ஒன்று வெறித்தனமாக அடிச்சிக்கணும் அடி, அவ்வளோதான், ஒரு மிருகத்தனமான ஒரு இடத்துக்கு வந்துடுவோம். அதுதான் வந்து யதார்த்தம். சிறிய அளவில் உங்களுக்கு வந்து அந்த பதட்டம் இருக்காது, என்னென்னா உங்களுக்கு அது ஏற்கனவே நீங்கள் அதுக்கான பயிற்சி எடுத்திருக்கனால திடீர்னு ஒரு 10 பேர் வந்தாலும் உங்களுக்கு பதட்டம் இருக்காது, தவிர்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரியான முறையிலலாம் சண்டைலாம் போட முடியும். அது ஒரு காட்டுத்தனமான சண்டை தான் வரும், அதுதான் வந்து யதார்த்தம். அப்படி தான் இருக்கும் அந்த சண்டையும், ஒருத்தனை அடிக்க 10 பேர் வந்தாங்கன்னா அவன் எப்படி அடிப்பான், ஓடுவான், அடிப்பான், குத்துவான், இந்த மாதிரி அவனுக்கு வெட்டு போடும், அவன் திருப்பி வெட்டுவான், அதனால் எவ்வளோ தூரம் வெட்ட முடியுமோ வெட்டுவான், இல்லைன்னா வெட்டு போட்டுருவான், அவ்வளோதான். அந்த அளவுக்கு நீங்கள் அது முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரியலிஸ்டிக்கு இல்லை, சண்டைன்னு பார்த்தா நல்லா காட்டுத்தனமாக தான் இருக்கும், அச்சிப்பானுங்க, வெட்டிப்பானுங்க, குத்திப்பானுங்க, வைலன்ஸாக தான் இருக்கும். இப்போ இந்த ரியலிஸ்டிக் ஃபைட்லலாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு காயப்பட்டது? காயப்பட்டு அதான் சொன்னேன், பயங்கரமாக நாங்கள் நிறையா ரிஹர்சல் பார்த்தோம். இந்த ரியலிஸ்டிக்காக எடுத்தாலுமே இதுவுமே ஒரு கோரியோக்குள்ளே தானே வருது, கோரியோ பண்ணி இப்படி இப்படி பண்ணி தான் நாங்கள் அதை ரியலாக பண்ணோன்னு நினச்சி தான் பண்ணோம். அடியெலாம் பட்டுதுங்க, பயங்கரமான அடியெலாம் பட்டு நிறையா பேருக்கு ரத்தமே வந்தது, பெரிய லெவலெல்லாம் அடிப்படலை, கை கால் உடஞ்சது அந்த மாதிரியான இதெல்லாம் இல்லை, நிறைய ஸ்க்ராச்சஸ்லாம் ஆச்சு. இப்போ ஷூட்டிங் டைமில் ஃபுல்லாக நீங்கள் காட்டு பகுதியில் தான் எடுத்தீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கான ஒரு முன்னே அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ப்ரொடக்ஷன், அதான் ப்ரொடக்ஷன் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, இந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ், ஏன்னா அந்த இடத்துல உணவும் நீங்கள் வந்து எல்லாமே ப்ரொடக்ஷன்லேயே சப்போர்ட் பண்ணோம், ஒரு பெரிய சேலஞ்சிங் தான் உங்களுக்கு, எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க சங்க இலக்கிய பாடல்கள்லேருந்தான் வந்து நீங்கள் வசனங்கள்லாம் எல்லாமே வந்து உருவாக்கிட்டீங்க, நிறைய கதை அம்சமும் வந்து அதில் உருவாக்கிட்டீங்க, இல்லை பாடல் நீங்கள் உருவாக்கும் பொழுது எந்த அளவுக்கு இருக்கும்? ஆ, இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவரடியார்கள் பற்றின ஒரு பதிவு ஒன்று வரும். இந்த தேவரடியார்கள் வந்து நடனம் ஆடியிருப்பாங்கல்ல, அவங்களோட வேலையை நடனம் ஆட நடனம் அங்கே தானே, அவங்க வந்து அப்போ என்ன நடனம் ஆடியிருப்பாங்கன்றது தான் கேள்வியாக இருக்கும். அப்போ வெளிப்படையாக வந்து பார்க்கும்போது பரதநாட்டியம் ஆடியிருப்பாங்கன்னு சொல்லலாம், ஆனால் ஆய்வு போய் பார்க்கும்போது அவங்க வந்து பரதநாட்டியம் அந்த காலகட்டத்தில் ஆடல, இப்போ தான் அது பரதநாட்டியமாக பரிணமிக்குது. அதுக்கு இப்போ பரதநாட்டியத்துக்கு முன்னாடி வந்து சதுர்னு சொல்கிறாங்க, சதுராட்டம், சதுருக்கு முன்னாடி காலம் விரலியர் ஆட்டம், ஆமாம், தேவதாசி தாசி ஆட்டம், தேவரடியார் ஆட்டம்னு சொல்கிறாங்க. இந்த நடனமோட அமைப்பை தான் நாங்கள் வந்து எடுத்தோம். இதை வந்து ராஜலட்சுமின்னு ஒருத்தங்க தான் தேவரடியாராக பண்ணாங்க. இப்போ அவங்க வந்து அடிப்படையில் ஒரு பரதநாட்டிய நடனம் ஆடுறவங்க தான், அவங்க நிறைய ஆய்வுகள்லாம் பண்ணி முத்திரைகள்லாம் சிற்பத்துலேருந்து எடுத்து ஆய்வாளர்கள்கிட்டலாம் பேசி அவங்க சின்னதாக ஒரு வடிவமைச்சு அதை நாங்கள் படம் பாடலாக நடனமாக மாற்றி பண்ணோம். பாடல்னு பார்த்தீங்கன்னா சங்க சொல்லாடல் பாடலில் கிடையாது, அது வந்து எளிமையாக எல்லாருக்கிட்ட போய் சேரணும்னு சொல்லிட்டு நடைமுறை தமிழில் தான் இருக்கும், கொஞ்சம் பொயட்டிக்காக இருக்கும். அதே மாதிரி மியூசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு தான் கொடுத்துருக்கோம், அதில் கொஞ்சம் வெஸ்டர்ன்ஸ்க்கான இதுவுமே இருக்கும், பொருளாதாரம் தான் அடிப்படைக்காக, எல்லாத்தையுமே ரீக்ரியேட் பண்ணுன்னா பெரிய பொருளாதாரம் தேவைப்படுது, எங்களால் எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ பண்ணியிருக்கோம், ஆனால் அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இசைன்னு போகும்போது நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பழைய இசைக்கருவிகள் வந்து பயன்படுத்தணும்? மோஸ்ட்லி பண்ணியிருக்கோங்க, அதாவது ஃபியூஷன் தான், எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் பயன்படுத்தியிருக்கோம், முடியாத இடத்துல கொஞ்சம் லைன் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம், வெஸ்டர்ன் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம், நிறையா என்ன சொல்கிறது பஞ்சமுக வாத்தியம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கே மாட்டீங்க. ஆமாம், நாங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கோம், அந்த வாத்தியங்கள்லாம் பயன்படுத்தியிருக்கோம், அந்த மாதிரியான கொம்பு. இப்போ பஞ்சமுக வாத்தியம்லாம் வந்து இசைக்கிறவங்கிறதுக்கு இப்போ யாருமே ஆள் இல்லை, ஒரு ஃபேமிலி மட்டும்தான் நாங்கள் போய் பார்க்கும் பொழுது தான் இருக்காங்க, இங்கே கோயம்பேடு பின்னாடியே ஆள்லாம் இருக்காங்க, இருக்காங்க, அங்கங்கே இருக்காங்க, எண்ணி விரல் விட்டு எண்ணிடலாம் ஆளுங்கெல்லாம், அதெல்லாம் தேடி பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ண முடிஞ்சது, நிறைய பண்ண முடியல. அவங்க வந்து பாரசைவர்கள்னு சொல்லுவாங்க, அவங்க தான் அதை வந்து வாசிப்பாங்க பஞ்சமுக வாத்தியங்கள் வந்து, அதுதான் வந்து வள்ளி செய்யா இருக்கு எல்லாமே, அது அந்த குடும்பத்தை தாண்டி வேற யாரும் வாசிக்க விட மாட்டாங்க. அந்த மாதிரியான கொஞ்சம் முயற்சிகள்லாம் பண்ணியிருக்கோம், எல்லாமே 100% சொல்ல முடியாது, முயற்சி பண்ணியிருக்கோம்,
எவ்வளோ தூரம் இதுக்கப்புறமா இது இது வெற்றி அடையுமே இதோட தொடர்ச்சியாக இன்னொருத்தன் வருவான்ல, அவன் வந்து இது 70% மாற்றுவான். அதுக்கப்புறமா இன்னொருத்தன் வரவன் 90%, அதுக்கப்புறமா அது 95-99 போகும். நாங்கள் அடிப்படையில் ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கோம், அது எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவதாசி முறைகள்ல வந்து சொல்லும்பொழுது ஒரு இப்போ மக்கள் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்களா, இப்போ தேவதாசி முறைனாவே ஒரு ஒரு ப்ராஸ்டியூஷன் மாதிரியான இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிக்காங்க. நீங்க காட்டின காலகட்டத்தில் பாண்டியர்களோட காலகட்டத்தில் எப்படி இருந்து? இல்லை, தேவரடியார்கள்லாம் வந்து கடவுளுக்கு நிகராக தான் அந்த காலகட்டத்திலலாம் பார்க்கப்பட்டிருக்காங்க. அபியூஸ் வந்து இருந்திருக்குங்க, எல்லா காலகட்டத்திலையுமே இருந்திருக்கு. அது இந்த காலகட்டம் இல்லை, பெண் ஆண் பெண் அது சமூகம் அந்த கட்டமைப்புக்குள்ளே வரமேதே வந்து தாய் வழி சமூகத்துலேருந்து வெளியில் வரமேதே அபியூஸ்லாம் வந்துடுச்சு. அது வந்து ஃபிசிக்கல் டாமினேஷன் தான், ஆணாதிக்கம் தான். அது 7ஆம் நூற்றாண்டாக இருந்தாலும் சரி, இனிமேல் ஒரு 100 வருஷம் கழித்து வர போகிறாங்க, அபியூஸ்லாம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் தேவரடியார்கள் வந்து மக்களால் சாமிக்கு நிகராக தான் பார்க்கப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்குமே வந்து அபியூஸ்லாம் இருந்திருக்கலாம், இந்த பதிவுலாம் பார்க்கும் போது அப்படிதான். முற்றுமும் அவங்கள வந்து பயன்படுத்திக்கலாம், அது வந்து ப்ராஸ்டியூட் லெவலில் வந்து மாறல. அது வந்து பிற்காலத்தில் நாயக்கர் காலத்துக்கு அப்புறமா அங்கே கோவில்கள்லாம் வந்து அவங்க கட்டுப்பாட்டை இழக்கும் போது அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் அந்த மாதிரி நிறைய பேர் மாற்றப்படுறாங்க. 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலலாம் அவங்க ரொம்ப உயர்ந்த நிலையில தான் இருந்திருக்கு. கடவுளுக்கு வந்து சேவகம் செய்கிறவங்க தான் வந்து தேவதாசி தேவரடியார்கள், தேவருக்கு அடியார்கள். இப்போ இறுதியாக நீங்கள் சொல்லிக்க வேண்டிய சொல்லிக்க விரும்புகிற விஷயம் என்னங்க இந்த திரைப்படத்தை பற்றி? திரைப்படத்தை பார்க்கணும். நாங்கள் ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம், அந்த முயற்சியை வந்து நீங்கள் பார்க்கணும், அவ்வளோதான். மற்றபடி எங்களுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புலாம் இல்லை, ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கக்கூடாது. இப்போ பொன்னியின் செல்வன் பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்குமான்லாம் வந்து யாரும் அதோட நல்லாவே இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அதை திருப்திப்படுத்தாமல் கூட போகலாம். அது வேற இது வேற, இதுக்கான பாணியே வேற, இதுக்கான வடிவமைப்பு வேற. அதோட நாங்கள் ஒப்பிடலை, அவங்க ஒரு மாஸ்டர் லெவலில் இருக்கிறவங்க. உண்மையிலே சொல்ல போனால் அங்கே இருக்கிறவங்கள பார்த்து தான் நாங்கள் சினிமாவே கற்றுக்குறோம். ஆமாம், அவங்களோட நாங்கள் எப்படி ஒப்பிட முடியும்? அதோட பாணி வேற, அதோட பாதை வேற, எங்களோட பாணி வேற, எங்களோட இது வேற. இது வந்து ஒரு வாழ்வியலை பேசும், இது ஒரு அரசியலை பேசும், இது ஒரு உணர்வை கொடுக்கும், அவ்வளோதான். யாத்திசை வந்து அது ஒரு தனி உலகம், அது தனியாக ஒரு உணர்வை கொடுக்கும் அது. நன்றிங்க உங்களுடைய நேரத்தை. உங்களுடைய திரைப்படம் வந்து வெற்றி பெற எங்கள் குழு சார்பாக, எங்கள் தினமடல் சார்பாக நாங்கள் கண்டிப்பாக வந்து வாழ்த்துறோம். நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.